நீங்கள் பொது ஜனங்கள்லேருந்தோ இல்லை பொது யாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோடு ஃப்ரெண்டு இப்படி ஏதாவது ஒரு தொடர்பில் ஜோதிட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேள்வியில் இருந்தால் இதை கேளுங்கன்னு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கேன் ஏன்னா நீங்கள் தான் உங்களை வந்து இன்னும் வந்து உங்களை வந்து ஒரு வெயிட்ட பார்க்குறது சரியா இருக்கும் உங்களுடைய ஜாதம் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு எந்த கேள்வி பதிலுமே வராது அது சரியா இருக்கும் தவறாக இருக்கும் சரியா இருக்கும் தவறாக இருக்கும்னு இந்த மனசு என்ன பண்ணணும் அப்படியே வளைஞ்சி 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 கொடுத்து கொடுத்துட்டே போய்டுவாது அதே அடுத்தவங்க ஜாதம் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் பாருங்க ஆடாடா இது இப்படி விட்டுட்டோம்ல இதுக்கு என்ன பதில்னு தெரியாமல் அடிச்சு பிடிச்சி இந்த உட்காருவி ஒரே ஜாதம் பார்க்குறேன் ரெண்டு ஜாதம் பார்க்குறேன் பத்து ஜாதம் வச்சுருக்கேன்னு தயவு செய்து மூணு காரணம் சொல்லக்கூடாது பக்கத்து விட்டு யாரோ ஒருத்தர் இப்போ அவங்களோட கேள்வி அந்த கேள்விக்கான விஷயங்கள் நடந்த நிகழ்வுகளை மட்டும் ஒற்றே ஒன்றும் கல்யாணத்தை மாரி ஐயா மக நட்சத்திரம் ரெண்டாம் பத்திர கல்யாணம் கரெக்டுங்க அப்போ உங்களுடைய வெயிட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பாக்குறது அது சரியாக இருக்குது தவறாக இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் அதை பற்றி யோசிக்காதீங்க எப்பயுமே தன்னுடைய குடும்ப ஜாதகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் ஃப்ரெண்ட் சர்க்கிளிலேருந்து ஒரு பத்து ஜாதகமும் ரெண்டு ஜாதகம் மூணு ஜாதகமும் எழுதுங்க எழுத 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 தான் அதனுடைய வேல்யூ என்னென்னா நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் ஆமாம் 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 இந்த ரூல் வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இந்த அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக வரும் அப்போ தான் உங்கள் மனசு அவ்வளோ நம்போம் நம்ம எவ்வளோ தூரம் கற்றுருக்கோம் எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீங்கள் ஜோசியரை போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கி கரண்ட்டு இன்றைக்கி நிகழ்வில் இன்றைக்கி காலையில் ஒருத்தருக்கு வந்து உதாரணமாக இன்றைக்கி வந்து ஒருத்தர் வேலை இல்லை ஒருத்தர் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் ஏன் வேலை இல்லைங்கிறதும் நமக்கு தெரியும் எப்போ வேலை கிடைக்குங்கிறது தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு ரூபாய் பற்றி பார்த்தோம்னா ஏன் வேலை கிடைக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா மறுபடியும் இருக்கு வருங்க எப்பா இந்த லக்கணாதிபதி லக்கணம் முடிய போதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி முடிய போகுது அதுக்கும் பிறகு நல்லாயிருக்கும் அப்போ லக்கணம் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது நட்சத்திராதிபதி ஆரம்பிக்க போகுது அப்போ அதுவே ரெண்டு விஷயம் அதாவது ஒரு பத்து வருட லக்கணம் முடியும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் சார் அப்படி தடவை நான் என்ன பண்ணேன் இந்த லக்கணம் முடியக்கூடிய காலத்தை எடுத்துக்கிட்டுப்பா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரும் ரெண்டாயிரத்தி ஒம்பது பெரிய மாற்றம் அதெல்லாம் ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை சார் நான் அப்படியே தான் சார் இருந்தேன் அப்படின்னாரு ஓ அப்படியா அப்போ இந்த இது வந்து கடல்லே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் நம்ம குளத்தில் உணவு விட்டால் கடல் எல்லாம் பெருசாக இருக்கா குளம் தண்ணி பெருசாக இருக்குமா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் குளம் பார்த்தீங்கன்னா சின்ன உண்டாக தெரியும் நம்ம போய் குளத்தில் இறங்கினா இப்போ இன்னும் இவ்வளோ பெரிய ஆழமாக இருக்குது அப்படிம்போம் அதுமாரி இந்த பிரச்சனையிலே இருக்கிறவங்க அந்த வித்தியாசம் தெரியாது சில நேரங்களில் அதை விட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த பத்து வருட காலங்கள் உங்களுடைய லக்கணம் தனுசு லக்கணம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நீங்கள் வேணால் பார்த்துங்க ஒரு வந்து அஞ்சில் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயத்தையே விரும்பிய விஷயத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படி விரும்புகிறது ஒன்றா இருக்கும் ஏன் விரும்புகிறது ஒன்றா இருக்கும் தனுசிலக்கணத்துக்கு அஞ்சில் குரு பத்தாம் வீட்டுக்கு எத்தாம் வீடு அது எட்டாம் வீடாக போயிடுவோம் பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு தொழிலுக்கு என்ன பண்ணுவோம் வேலை பிடிக்கும் வேலை பிடிக்காது வேலை பிடிக்கும் வேலை பிடிக்காது இப்படியே மாறி மாறி செய்வார் இதுதான் அடுத்தடுத்த நிகழ்வில் பார்க்க போகிறோம் இன்னிலேருந்து ஒரு ஒரு ரெண்டு ஜாதகங்கள் எழுதுங்க